हाय फ्रेंड्स उल्लाम लक्ष्मी विजय यूट्यूब चेनल के अनोड़ वेवेको इनकी नम्बर पाकपो डिश् सीड रेसिपी नम्बर इनकी उपचीड़ वीडियो एपी पड़ान पाकल वांग ना इनके अद्क रे कचरी वांगी वचर अत अर कप उड़क इतनी पाकल वांग फर्स्ट नम्बर उल्द ना वरते मीडियम फ्लेम वरते अल ना क्रिस्पिया ना उल वरब कल मण वर्द वे ना वरते इत उ ना वरपटिच ना मण वर आरमचर कलर को नेर नम वे पात्र कोटी ना आर वि ना पड़ी एल इम्म वचर पचरी मव मिधम तीले वोलम पदत ना वरते पचरी मव सवक वरपटा पोद ना वरते पचरी मव ना वरपटादा नमक सीड वो क्रिस्पिया सवक वरक इत पचरी मव वरपटिच इत वरपटी पाकल अब कुछ मैं कोल मारे विटीन और नेर वर वरपड़ अब इप्ली नेर वरा स्टव आफ पड़े ना आर वि ना सली वल सीड़ की ना मव सलीता वेड़ वो एं तर ना सरीकल इन वरते उ आर वि पड़ी सली वह पचरी मव आर्न पे ना सली वन इपचीड पड़पो अव अब कप सली वरते मव और कपटक उल्द मव रे टी स्पून पटक ना सलीको इकूडे और टी स्पून एल पटक अरे टी स्पून जीरकम बटर वटक तुवन तेजा और पिंच कायपड़ी अतान अलव उप ना कि और टी स्पून उपटकें बटर एल्तकूँ मिक्स आगे ना अलती पेसेज विटको फर्स्ट ती ऊती पेसयादी बटर मटमें ना पेसेज विटको इत उ पचरी मव ना सलीको ना सली अब नमक वो सीड वेड़क वायप बटर वो कुछ उरगन बटर एको इू ना नम मिक्स पड़ी विटकल ना मिक्स पड़िया मूड वे वो ना मिक्स आरमचर इन नम्बर वचर ती कुछ तुच्छे ना वरविको कुछ तुच्छे नम वरविकल सीड़ की मव वरविया चिना चिना रउंडा इत पड़ा इत रउा लेसा पिछड़को रोम अलती पिटिकन चिना चिना उरा उटिकला रेडवे उरिया उटिको रोम अलती विरीसल नहीं उपनिंग अब वे वायप ओर उरिया वर्मा मारे अवलोत फर्स्ट उड़चिकल पर इपड़ता ना अलती पिटिकल लेसादा पिटचर नहीं नम्बर वटिया वे बदल सूडान एनयो नो पेसेजकल इप्ली मव चिना चिना उरा पिछड़कल इीड़ मवेल चिना चिना उटी एवल और कड़ा वे एण ऊती सूडा वचर एण कुछ सूडा
சூடாயிருச்சு. நம்ம உருட்டி வச்சிருக்கிற சீட உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமா இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப சீட ஒரு பக்கம் வேக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம மெதுவாவே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம லேசா உருட்டினதுனால எங்கேயுமே சீடை வெடிக்க எதுவுமே இல்லை. சும்மா அதிகமாக போட்டு கிளறாதீங்க, சீடை நல்ல வெடிப்பு விழ ஆரம்பிச்சிடும். இது நல்ல செவக்க வேகட்டும். இப்போ சீடை நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எண்ணெய் வடிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட சுவையான உப்பு சீடை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சீடை. வெள்ளைச்சீடைக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு, இதை நான் வறுத்து சலிச்சு எடுத்துருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் உளுந்த மாவு, இதையும் சலிச்சு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் சர்க்கரை, கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் எள், கொஞ்சமாக வெண்ணெய், 1 சிட்டிகை உப்பு. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இந்த பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்த மாவு அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கிட்டு 1 சிட்டிகை உப்பு, அதாவது அந்த சுகரோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 1 சிட்டிகை உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெய் இதை போட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து எல்லா மாவோட பிடிக்கிறத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் சர்க்கரை போட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த சர்க்கரையும் இந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. இந்த சர்க்கரை வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நான் ஊற்றின 1/4 கப் சர்க்கரை அந்த தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ஒருவேளை இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சீடைக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மொத்த மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு. நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் ஒவ்வொன்றா மெதுவாக உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் மிதமான தீயில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. மெதுவாக கரண்டியை உள்ளே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சுட சுட சுவையான வெள்ளை சீடையும் உப்பு சீடையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து டேஸ்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.